சொல்வாய்னு சொல்லலாம். அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த ஜங்ஷன் தான், 12 மைல் ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். தாத்தா கடை வச்சுருந்தாரு, சுற்றி எஸ்டேட்டு. பாட்டி மாடு வச்சுருந்தாங்க, மாட்டு சாணி ஆள்றது, லீவில் அப்படியே மாடு மேய்க்கிறது, இப்படியே ஆறு இருந்துச்சு, அப்படியே தூய்மையான காற்று, இப்படி பந்து விளையாட்டு தடவை அங்கே பூச்சோன் கிரேஞ்சர்ஸ் இந்த ஃபுட்பால் கிளப்னு இருந்துச்சு, அங்கே பந்து விளையாடிக்கிட்டு அதே சமயத்தில் வந்து அங்கேயே பக்கத்துலேயே படிச்சுக்கிட்டு சீசன் வந்து ஃபார்ம் சிக்ஸுக்கு பிஜே முக்கியதா பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்து அதுக்கு பிறகு யூஎம் போய் பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல என்னோடய ஆர்வம் வந்து ரொம்ப சயின்ஸ், அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பெட்ரோனாஸ், இந்த ஜியாலஜி, இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த ஆஸ்ட்ரோனாட். அந்த காலகட்டத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு காலகட்டம், ஆனால் கிடைக்கக்கூடிய ரெண்டு மூணு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸுக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்மளை தூண்டுதலாக இருக்கும். அப்போ முதல்ல வந்து யூஎம்ல வந்து சயின்ஸில் தான் வந்து ஜாயின் பண்ணி இதை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து ஆளுங்களோட பேசணுன்னு ஆசை, ஆளுங்களை பார்க்கணுன்னு ஆசை, ஆளுங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு இயல்பாகவே எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்களா, தனியாக நான் போய் உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஒரு கடையில் போய் உட்காந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், யார் தனிமையாக உட்காந்துருக்காங்க இல்லை யார் உட்காந்துருந்தாங்களா, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க கூட உட்காந்து பேசுவேன். எனக்கு வந்து நான் செய்து கொண்ட அந்த அறிவியல் பாடங்கள் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் எனக்கு ஒரு தனிமையாக நானும் புத்தகமும் ஃபார்முலாவுகளும் அதோடு இருந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அங்கே தான் வந்து என்னோடய சக மாணவர்கள் ஒரு ஏன்னா யூனிவர்சிட்டி மலாயான்னு பார்த்தீங்களா, நம்ம யூனிவர்சிட்டி மலாய் மருத்துவமனையும் வந்து யூனிவர்சிட்டியோடு சார்ந்தது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல மூவ் பண்ணக்குள்ள நம்மளும் வந்து அந்த மருத்துவத்தை சார்ந்தவர்களையும் பார்ப்போம், ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட்ஸ்களை பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கான்டாக்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த டைமில். அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து வாய்ப்புகள் கிட்டனது. மலாக்கா மணிப்பால் ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. போடுற வரைக்கும் அந்த ஒரு ஆர்வத்தோடு போனேன். சேர்ந்த பிறகு என் கூட இருக்கிறவர்கள் அனைவரும் கூட ஊன்றுதல், அப்பா அம்மா கூட ஊன்றுதல். அதே சமயம் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் செஞ்சுட்டு அங்கேருந்து எனக்கு பிடிச்சது தேடி நான் வந்தேன் பார்த்தீங்களா மருத்துவத்துக்கு. வந்த பிறகு அது வந்து ஒரு அது ஒரு தனி ஆர்வம் வந்துருச்சு எனக்குள்ளேயே. ஒரு எனக்கு ஒரு ஆர்வம் வந்து அதை ரொம்பவும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல் வருஷத்தில் உள்ள அனைத்து பாடத்துலையும் எனக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடச்சிச்சு. அப்புறம் ஓவராலும் எனக்கு தங்கப்பதக்கம் கிடச்சி, அது ஒரு பெரிய தூண்டுறதெல்லாம் போச்சு. ஆஹா, படித்து சந்தோஷமாக செய்கிறது வந்து நம்மளுக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்குதுன்னு சொல்லி அதில் ஆரம்பித்தது தான். தொடர்ச்சியாக வருடம் தங்கப்பதக்கத்தை விட்டு பேச முடிச்சுட்டுனா மெடிக்கலில் முடித்து யூனிவர்சிட்டி மலாயில் ஆரம்பத்தை வேலைக்கு சேர்ந்த பிறகு கொஞ்சம் நாள் ஒரு காலகட்டம் வர்றது பிறகு எனக்கு வந்து அங்கேயே வந்து வேலையை தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து இந்த மாஸ்டர்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த அவசர சிகிச்சைன்ற ஒரு நிபுணத்துவம் இல்லை நம்ம ஊரில், அப்போ தான் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு தங்கப்பதக்கம் என்ற ஸ்டூடெண்ட்னால வந்து டாக்டர்னால வந்து எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள்லாம் வந்து அவர்கள் போல் அவர்களோட துறையை எடுப்பேன் என்று பலரும் நினைத்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் வந்து இந்த துறையை நான் எடுத்தது அவர்களுக்கும் பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து வழிகாட்டின்றது ஒருத்தவர் இல்லை, தெரியாத ஒரு பாதையில் போய் நான் சேரணும்னு அவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கலாம். இந்த அவசர சிகிச்சைன்றது நல்ல பெரிய பில்டிங் இருக்கும், அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணுற நிபுணர் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு கேர்டேக்கர் தான் இருப்பாங்க மித்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதுவே ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம் அந்த தைரியமாக எடுத்து வச்சு. ஏனென்றால் ஒரு விஷயத்தோட ஒரு ப்ராப்ளத்தோட வர வர வந்து முழுமையாக தலையிலேருந்து கால் வரைக்கும் கவனிக்கக்கூடிய என் பார்வையில் வந்து அவசர சிகிச்சை வந்து அந்த எனக்கு ஒரு முழுமையை கொடுத்தது. அதாவது ஒரு உறுப்பு மட்டும் நான் பார்க்கவில்லை, தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள விஷயங்களை எதாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அப்போ இதிலேயே நிபுணத்துவம் பெற்றால் மக்களோடு இன்னும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதில் வந்து நிபுணத்துவம் படுத்து பிறகு அங்கேயே வந்து எனக்கு லெக்சர் கோர்ஸ் கொடுத்து சீனியர் லெக்சர் கொடுத்து பேராசிரியராகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% அவசர சிகிச்சை நிபுணர்கள் நம்ம ஊரில் மேலே பர்லேஸ்லேருந்து சபாசராவா கீழே ஜோஹர் வரைக்கும் இந்த சைட்டுக்கெல்லாம் தந்திரங்கானவர்கள்லாம் பார்த்திங்களா அனைத்து இடத்துலையும் வந்து எங்கூட வேலை செய்து இப்போ வந்து நிபுணராகி ஆகி அங்கே இருக்கக்கூடிய அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்கின்றது. அது
அதே சமயத்தில் வந்து பல நாடுகளில் இருந்தும் கூட நம்மளே வந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூஎஸோட கொஞ்சம் பின்தங்கி தான் 30-40 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த நிபுணத்துவத்தையே வந்து தொடங்கணும். ஆனால் இன்னும் பல நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து பூட்டான், இந்தியா, பங்களாதேஷ், மால்தீவ் இவர்களெல்லாம் வந்து நம்மளுக்கு பிறகு தான் ஆரம்பித்தார்கள். ஸோ அப்போ அவங்களும் வந்து பல மாணவர்களை டாக்டர்களை என்னிடம் பயின்றதுக்கு இங்கே அனுப்பி யூனிவர்சிட்டி மலாயாவை கற்று பிறகு அவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அவர்கள் ஊருக்கு போனோடனே இவர்கள் தான் வந்து அந்த ஊரில் வந்து லீடர்ஸ். அப்போ இவர்களும் ஆரம்பிக்கிறார்கள். அப்போ என்னை வந்து அந்த நாடுகள்லாம் வந்து கன்சல்டன்ட்டாக அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவர்களுக்கு தேவையான சில ஹெல்ப்புகள் அந்த சிஸ்டத்தை போட்டு ஃப்ளோவை போட்டு சிஸ்டத்தை போட்டு எப்படி இது பண்ண வேண்டும் அங்கே ட்ரைனிங்களை ஆரம்பித்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா விந்தானத்து வந்து பூத்தாளில் நான் ட்ரெயின் பண்ண ஒருத்தவங்க போய் அங்கே இன்னும் 3 பேர் இருக்காங்க இருக்கும் அங்கே போய் அப்புறம் நான் போய் சில விஷயங்கள்லாம் செய்து இப்போ வந்து அங்கேயே வந்து மாஸ்டர்ஸ் நிபுணத்துவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ அங்கேயே நிபுணர்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுடான்லேயும் வந்து அவங்களே வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி நம்மகிட்டேருந்து பிடிச்சிட்டு போய் அங்கே ஆரம்ப கட்டத்தில் நான் போய் அவர்களுக்கு கன்சல்டேஷன் கொடுத்து இந்த இதெல்லாம் பண்ணி இப்போ அங்கேயே வந்து அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அப்படி பார்க்கக்குள்ள வந்து இது வந்து இப்படி விரிவாகம் ஆகி கொண்டிருக்கின்றது. அப்போ அது ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கின்றது இந்த தொழில் ரீதியாக. என்ன டாக்டர் எந்நேரமும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பீங்களான்னு பல பேரை நீங்கள் கேட்பாங்க. இல்லை ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பக்கம் எனக்கு நான் சொன்னேன்ல எனக்கு வந்து மக்களோடு இருக்க வேண்டும்ன்ற ஆசை. ஸோ அப்போ ஒன்று மருத்துவம், ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் பல வேலைகளை வந்து என்னோட மருத்துவத்தை தாண்டி செய்யக்கூடிய பல விஷயங்கள்லாம் இருக்குது. அது எப்பயுமே மக்களை சார்ந்து தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா அண்டர் வாட்டர் ஹாக்கி அசோசியேஷன்னு அதாவது தண்ணிக்கு கீழே விளையாடக்கூடிய ஹாக்கி அதுக்கு வந்து மலேசியா பிரசிடென்டே நான் தான் 2வது டேர்ம் பிரசிடென்ட். பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இந்த ஸ்போர்ட்ஸு. ஸ்கூல் படிக்கக்கூடிய அந்த ஆரம்ப பள்ளியோ சரி இல்லை செகண்டரி ஸ்கூல்லேருந்து ஏர்லி காலேஜில் உள்ளவர்கள் பலர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்து அவர்கள் எல்லாம் பல பேரை வந்து ஸ்டேட் பிளேயர் நேஷ்னல் பிளேயர்ஸ். இப்போ நம்ம சி கேம்ஸுக்கு நம்ம போனோம் ஃபிலிப்பீன்ஸுக்கு. இப்போ இந்த போன வருஷம் வந்து இன்டர் ஏஷியா கேம்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து ஜூனியர் வேர்ல்ட் கப்பை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்களோட இன்வால்மெண்ட் அப்போ அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சமீபத்தில் எனக்கு முடித்த இந்த எஸ்பிஎம் தேர்வில் வந்து 3 of நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க வந்து ஆக்டிவாக நேஷ்னல் டீம் லெவலில் சீனியராக உள்ளவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக உள்ள அந்த பொசிஷனில் விளையாடுறவங்க வந்து 9 இயர்ஸ் எடுத்திருக்காங்க டென்னிஸ். அப்போ அப்போ அப்படின்னு பார்க்கக்குள்ள வந்து எடுக்கேஷனோடு சேர்த்து அவர்கள் வந்து இந்த கோகரிக்குலம் ஆக்டிவிட்டி போன வருஷம் வந்து 3 பேர் வந்து யூகேக்கும் நியூசிலாந்துக்கும் ஸ்காலர்ஷிப் ஃபுல் ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சிது. ஏனென்றால் அவர்கள் வந்து நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டார்கள். ஸோ அப்போ இதுவே வந்து படிப்போடு சேர்ந்து இந்த விஷயம் இது வந்து நான் செய்யக்கூடியது. அதே சமயம் வந்து பலர் வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் காண்டி வருவாங்க, சில நேரத்தில் கவுன்சிலிங் காண்டி வருவாங்க மருத்துவ சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங், சில நேரத்தில் வந்து மன ரீதியாக மன உளைச்சலில் உள்ள கவுன்சிலிங்கு, சில நேரத்தில் வந்து நான் இந்த டீம் பில்டிங்லாம் செய்கிறனால இந்த மனிதர்கள் அவர்களோட கொனெக்ஷன் இந்த நெட்ஒர்க்கிங் அப்படி இருக்கிறனால எனக்கு பலரும் பழக்கம். எந்த துறையில் இருந்தும் பலரும் பழக்கம். பல துறையில் இருந்தாலும் உடம்பு சரியில்லைனா ஒரு ஆளுக்கிட்ட தான் வருவாங்க டாக்டர்கிட்ட அப்படின்ற முறையில் எனக்கு பலர் பழக்கம் உள்ளவர்கிறதுனால சிலர் வந்து என்கிட்ட அந்த கொனெக்டிவிட்டி காண்டி வருவாங்க, நெட்ஒர்க்கிங் காண்டி வருவார்கள். சிலவங்க வந்து கொஞ்சம் இப்போல்லாம் வந்து மருத்துவம் படிக்க போகிறதா இருந்தால் அதற்கு முன்னே ஒரு எக்ஸ்போஜர் வேணும்னுவாங்க, அதற்கு முன்னே ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கணும்னு பெரும்பாலும் இந்த மருத்துவ கல்லூரியெலாம் வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் என்னை நாடுவாங்க, இல்லை வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, இல்லை சில பேரண்ட்ஸுங்க வந்து மருத்துவராக இருப்பாங்க பிள்ளைங்க கண்டிப்பாக மருத்துவம் செய்யணும்னு சொல்லுவாங்க, அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை கவுன்சிலிங் அனுப்புவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சில கவுன்சிலிங் அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி கன்சல்டன்சி நான் வழங்குறது. அதே சமயத்தில் வந்து மக்களுக்கு வந்து இந்த முதல் உதவி வந்து ரொம்ப முக்கியம். என்னாச்சும் ஒன்றுனா வந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதோ இல்லை ஆம்புலன்ஸ் வந்து நம்மளை நாடி வர்றதுக்கு முன்னே வந்து என்ன செய்ய வேண்டும்ன்ற முதல் உதவி. அதில் ஒன்று தான் வந்து மாரடைப்பு வந்து இவர்கள் வந்து மாரடைப்பு வந்து போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஹார்ட் வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சில கருவிகள்லாம் இருக்குது. ஏஇடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஹார்ட்டை ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில். இப்போ இந்த கருவி வந்து விலையை பார்த்தீங்கன்னா 8,000 வழி 10,000 வழியெல்லாம் இருக்கும். அதனால குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஆனால் சில நாடுகளில் வந்து பார்த்தீங்களா
இப்போ டோக்கியோலாம் பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு ஒரு இடத்துல வந்து இந்த மிஷின் வந்து புற்றப்பட்டிருக்கும். அப்போ நம்ம ஊரில் எதற்கு அது மாதிரி இன்னும் வரவில்லை என்றால் அதற்கு தேவையான அலோகேஷன்ஸ்கள் இருக்க வேண்டும். அஃபோர்டபுளான விலைக்கு வந்து நம்மளால் செய்ய முடியுமான்னு சொல்லி எனக்கு அந்த தூண்டுதல் வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்னசிம்மனையோட வேந்தர் ப்ரோ ஹம்டி அவரோடு நான் இணைந்து, அவர் ஒரு இன்ஜினியர், அவரோடு இணைந்து நாங்கள் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த ப்ரோட்டோடைப்பை பில்ட் பண்ணோம். இந்த உயிர் காக்கக்கூடிய இந்த கருவி அதாவது வந்து எவ்வளோ ஒரு சுலபமான ஒரு பாய்க்க முடியும், அதே சமயத்தில் வந்து விலையும் குறைவாக உள்ளது. என்னோட விஷன் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லா வாகனத்திலையும் வந்து இந்த பொருட்கள் இருக்க வேண்டும். இப்போ டாக்டர்ஸுக்கு ஸ்டெட்டோஸ்கோப் எப்படி வச்சு நாங்கள் நடத்துகிறோமோ அந்த மாதிரி எங்கள் பாக்கெட்டில் இந்த கருவியை வைக்கக்கூடிய கம்பேக்டாகவும் சரி அதே சமயம் வந்து விலை குறைவான விலையில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. ப்ரோட்டோடைப் நாங்கள் செய்து அதுவே வந்து பல எக்ஸ்போவில் கோல்டு மெடல் சில்வர் மெடல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து அதை வந்து இன்னும் டெஸ்டிங் பண்ணி கமர்ஷியல் ஸ்பெக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் இது வந்து என்னோட கம்யூனிட்டியோட என்னால் முடிஞ்சு மருத்துவ சார்ந்த இந்த விஷயம் எப்படினாச்சும் கம்யூனிட்டிக்கு போய் சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும்ன்ற அதோட வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உள்ள பள்ளிகள் நீங்கள் அடிக்கடி கூப்பிடுவாங்க, பள்ளிக்கு கூப்பிடுவாங்க, போய் அங்கே போய் முதலுதவி சொல்லிக் கொடுக்கறது, டீச்சருங்களுக்கு முதல் சொல்லிக் கொடுக்கறது, நாங்கள் வந்து ஒரு சிஸ்டமே வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் பள்ளியில் வந்து கூப்பிட்டீங்கன்னா நான் முதல்ல போய் என்ன பண்ணுவேன், ஆசிரியர்களுக்கும் அந்த பிஐவிஜியில் உள்ளவங்க அவங்களுக்கு பெற்றோர்கள் டீச்சர்களோட அவர்களுக்கு நான் முதல்ல சொல்லிக் கொடுத்து விட்டு பிறகு வந்து அவர்களை வைத்தே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துறது, நெக்ஸ்ட் லெவலில் கிரியேட் பண்ணுறது, ஏன்னா சஸ்டெயினபிளாக இருக்கும் எந்த ப்ரோக்ராம் செஞ்சாலும். அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ மலையா பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய மாணவர்கள் இருக்கார்கள் மருத்துவ படிக்கிறதுக்கு, எங்கள் கூட வரக்குள்ள அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை வந்து நாங்கள் பள்ளிக்கு எடுத்துகிட்டு போய் அவர்களை வந்து அவர்கள் பள்ளியில் இப்போ எங்களோட படிக்கிற மாணவர்களை நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் படித்த ஆரம்ப பள்ளியில் போய் சிபிஆர் போஸ்ட் செய்யணும்னு சொல்லுங்கள், முதலுதவி செய்வோம்னு சொல்லுங்கள், நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து டீமாக வந்து நம்ம செய்வோம். அப்போ அவங்களுக்கும் வந்து படித்த பள்ளியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என் கூட இருந்து இந்த ரீச்சிங் மேன் காயின்னு சொல்லி ஆரம்பித்து முழுமையாக பல பகுதியில் நாடு முழுவதும் வந்து இதை செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த முதலுதவி நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு.